நல்லவங்களும் இருக்கதா செய்றாங்க. நம்ம தான் நல்லவங்களையும் சேர்த்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரசிகா. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு கணவன் மனைவி சென்னையில இருந்து தஞ்சாவூர்ல இருக்க அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறுறாங்க. பயண நேரம் 6 to 7 மணி நேரம் ஆகும் இல்லையா? கணவர் மனைவிக்கு தேவையான புத்தகங்கள், கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. அவருக்கு சாங்ஸ் கேட்க பிடிக்கும்ன்றதுனால ஹெட்செட்டையும் மறக்காம எடுத்து வச்சுக்கிறாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. மனைவி புத்தகத்தை புரட்ட ஆரம்பிக்கிறாங்க. கணவர் ஹெட்செட் போட்டு அவருக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. மணி 9 ஆகுது. ட்ரெயின் செங்கல்பட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் டைம் இல்லையா, அவங்க கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி இட்லியும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. மனைவிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி குடிச்சாதான் அவங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். காஃபி வந்தா வாங்கி வைங்க, அது வரைக்கும் நான் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பான்ட்ரி காஃபி நல்லா இருக்காதடி, அடுத்த ஸ்டேஷன்ல நான் உனக்கு காஃபி வாங்கி தரேன்னு கணவன் சொல்றாரு. மணி 10 வண்டி திண்டிவனம் நோக்கி போயிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே காஃபி வாங்கறதுக்கு வசதியா அந்த கணவர் வாசலுக்கு போயிடுறாரு. அங்க ரீச் ஆனதும் அங்க ஒரு காஃபி வெண்டரை பாக்குறாரு. அவர்கிட்ட 2 காஃபி கொடுப்பான்னு சொல்றாரு. ஒரு காஃபிய அவர் மனைவி கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு காஃபிய தன்னோட சீட்ல வச்சுட்டு அந்த காஃபிக்கான பணம் கொடுக்க பர்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா எல்லாமே 200 ரூபாய் நோட்டுகளா இருக்கு. அதுல ஒரு 200 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த காஃபி கார்டர் கிட்ட கொடுக்கறாரு. 200 ரூபாய் தரத பார்த்த கடைக்காரர் சேஞ்சா 20 ரூபாய் இல்லையா சார்னு கேட்டாரு. இல்லையேப்பான்னு சொல்ல மீதிய கொடுக்க அவரோட பாக்கெட்ல தேடிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மீதி பாக்கிய தேடிக்கிட்டே அந்த வண்டி பின்னாடி ஓடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லையை தாண்டி போயிடுச்சு. அவரால அதுக்கு மேல ஓடி வர முடியல. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த மனைவி என்ன 200 ரூபாய் போச்சான்னு கேட்டாங்க. ஆமாடி, அதுக்கு என்ன இப்போன்னு கேட்டாரு கணவர். யாராவது 200 ரூபாய் அவன்கிட்ட கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. நீயே பார்த்த இல்லடி, அவனுக்கிட்ட சேஞ்ச் தர ட்ரை தானே பண்ணா, ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துருச்சு, அவன் என்ன பண்ணுவான் பாவன்னு சொன்னாங்க. இதை கேட்ட மனைவி போதும் போதும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான், இது உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாங்க. அவன் என்ன வேணும்னு ஏமாத்திட்டான்னு சொல்றியான்னு கேக்குறாரு. இல்லையா பின்ன பாக்கிய தர மாதிரி வண்டி பின்னாடி ஓடி வந்து நடிச்சிருக்கான், அதை நீங்களும் நம்பி இருக்கீங்கன்னு திட்டுறா. ஏ, அவனை பார்க்கவே ரொம்ப ஏழையா இருந்தா அப்படின்னு சொல்றாரு. பணத்தை போட்ட விடுறதோ விட்டுட்டு அவனுக்கு சப்போர்ட் வேற பண்றீங்களான்னு அவ கடிச்சு கொட்ட, இதை கேட்ட கணவர் கோபமாயி போதும் நீ இதோட நிறுத்திக்கோ, எனக்கு சாமர்த்தியம் 10 தான், நீ வாய மூடிட்டு வான்னு சொல்லிடுறாரு. இதை எல்லாமே ட்ரெயின்ல இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அதுல ஒரு சிலர் இந்த கணவருக்கு சாமர்த்தியம் 10 நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த மனைவி பாரு, ஹஸ்பண்ட் எல்லாரும் முன்னாடி எப்படி திட்டான்னு பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அரை மணி நேரம் கழிச்சு அந்த ட்ரெயின் விழுப்புரம் ஸ்டேஷனை வந்தடையுது. அப்போ ஒரு 15 வயசு பையன் அந்த ட்ரெயின்ல ஏறுறான். அந்த கணவர் கிட்ட போயிட்டு சார் நீங்க தானே 2 காஃபி வாங்குனீங்கன்னு கேக்குறான். ஆமாப்பான்னு அவர் சொல்ல, இந்தாங்க சார் உங்களோட மீதி பணம் 180 ரூபான்னு எடுத்து கொடுக்குறான். அவருக்கு ஒண்ணுமே புரியல, யாருப்பா நீன்னு கேக்குறாரு. நீங்க காஃபி வாங்கினீங்க இல்ல சார், அந்த காஃபி கடைக்காரரோட பையன் தான் நானு. திண்டிவனம் ஸ்டேஷன்ல ட்ரெயின் 1 நிமிஷம் தான் சார் நிற்கும், அதனால சில பேருக்கு சேஞ்ச் கொடுக்க முடியாம போயிடும். தினமும் கொஞ்சம் பணத்தோட நான் விழுப்புரம் வந்துருவேன். திண்டிவனத்துல ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே அப்போ போன் பண்ணி எந்த கம்பார்ட்மெண்ட்ட எவ்வளவு மீதி பணம் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. நானும் அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி அவங்களுக்கு மீதி பணத்தை கொடுத்துட்டு பண்ருட்டியில இறங்கி திரும்ப விழுப்புரம் வந்துடுவேன்னு சொல்றான். இதையெல்லாம் கேட்ட அந்த கணவருக்கு கண் கலங்கிருச்சு. அந்த பையனோட தோலை தட்டி கொடுத்து உங்க அப்பா நம்பர் எனக்கு கிடைக்குமாப்பான்னு கேக்குறாரு. அந்த பையன் நம்பர் கொடுக்க அவர் கால் பண்ணி சார் உங்களோட பையன் என்கிட்ட மீதி 180 ரூபாய கொடுத்துட்டான், ஆனா நான் இதை சொல்றதுக்காக கால் பண்ணல, உங்க பையனுக்கு நீங்க நேர்மைய சொல்லி கொடுத்துட்டீங்க, அது பாராட்டதான் கால் பண்ணன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த கடைக்காரர் ரொம்ப நன்றி சார், நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கிறதுனாலதான் என்னால நிம்மதியா இருக்க முடியுது, அதனாலதான் இந்த ரெண்டையுமே நான் என்னோட பையனுங்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த மனைவி இப்போ அவங்களோட கணவரை பார்க்கும்போது அவங்களோட கண்கள்ல பெருமை நிறைஞ்சிருக்கு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லோரும் எல்லோரையுமே ஏமாத்துறது கிடையாதுங்க. நல்லவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம தான் நல்லவங்களையும் சேர்த்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம்.
அதனால நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சஜஷன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிகள்ஸ் கேட்கணுமா, மறக்காம டேல் பார்க்குன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.